ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லன் டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டர் அரைஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஃபஸ்ட்டு அரை அப்படின்னா என்ன ஆ ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை சிங்கிள் நேமில் ரெஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் அரை அப்போ கேரக்டர் அறை அப்படிங்கிறது என்ன சேம் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை சிங்கிள் நேமில் ரெஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் கேரக்டர் அரை ஓகே ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன ஆ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னது ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை சிங்கிள் டேட்டா ஐட்டமில் ரெஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது கேரக்ட் ஸ்ட்ரிங்கு ஓகே இப்போது இந்த ஸ்ட்ரிங்கும் இந்த கேரக்டர் அறைவும் சேம் டெஃபனிஷன் தான் அப்புறம் ஏன் இதை தனித்தனியாக பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத சீ லாங்குவேஜில் ஒரு டேட்டா டைப்பாக எடுத்துக்காது ஓகேவா அப்போது ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ணக்கூடிய டேட்டாஸை நாம் எப்படி தான் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கேரக்டர் அறை மூலமாக தான் க்ரியேட் பண்ண முடியும் அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பேசிக்காக சி லாங்குவேஜில் ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி க்ரியேட் பண்ணுவோம் டபுள் கோட்ஸ் மூலமாக டபுள் கோட் சைன் மூலமாக கிரியேட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிரிண்ட் அஃப்பில் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்டர வேல்யூ இல்லை அவுட்புட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி கொடுப்போம் பிரிண்ட் அஃப் அதில் என்ன செய்வோம் ஓப்பன் ப்ராக்கெட் அடுத்து டபுள் கோட்ஸு ஸ்லாஷ் என் அதாவது நியூ லைனுக்காக ஸ்லாஷ் எண்ணு கொடுப்போம் அடுத்து என்ன செய்வோம் என்டரை வேல்யூ அப்படின்னு கொடுத்து என்ன செய்வோம் டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ன செஞ்சுருப்போம் செமிகோலன் கொடுத்து அந்த அந்த லைனை முடிச்சிருவோம் ஓகேவா இப்போ இந்த அப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் என்னவாகும் அவுட்புட்டில் அப்படியே ப்ரிண்ட் ஆகும் இது ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்கு நார்மலாக என்ன செய்வோம் ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகுது நாம் இப்போது இந்த கேரக்டர் அறைவை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிளில் எப்படி ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணலாம் அதாவது வேரியபிளில் எப்படி ஸ்ட்ரிங்கை டிக்ளர் பண்ணலாம் இனிசிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சி டஸ் நாட் சப்போர்ட் ஸ்ட்ரிங் எஸ் அ டேட்டா டைப் அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு டேட்டா டைப்பாக சி லாங்குவேஜ் வந்து எடுத்துக்காது அதனால் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணக்கூடிய டேட்டாவை நம்ம எப்படி தான் கே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா கேரக்டர் அறை மூலமாக தான் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேவா இப்போது அறைவை நம்ம எப்படி டிக்ளர் பண்ணுவோம் டேட்டா டைப் அறை நேம் அறையுடைய சைஸு இங்கே டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன தான் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் தான் கிரியேட் பண்ண போகிறோம் அப்போ நம்ம என்னது கேர் தான் டேட்டா டைப்பாக மஸ்ட் எடுத்துப்போம் அதே மாதிரி அரை நேம் அப்படிங்கிறத இங்கே நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி அரை சைஸ் அப்படிங்கிறத இங்கே நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் ஸ்ட்ரிங் நேமையும் ஸ்ட்ரிங் சைஸையும் கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா டைப்பில் கேர் ஸ்ட்ரிங் நேமில் சிட்டி சைஸில் என்ன செஞ்சுருக்கோம் டென் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போது இந்த டென் அப்படின்னு கொடுத்துருக்கறனால நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா டென் லெட்டர்ஸ் உள்ள கேரக்டரை கொடுக்க முடியாது நைன் லெட்டர் உள்ள கேரக்டரை மட்டும்தான் கொடுக்க முடியும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டென்னில் என்னவாகும் அப்படின்னா கம்பல் டைமில் நல் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் ஓகேவா நைன் கேரக்டர்ஸ் தான் டென்னுன்னு சைஸ் கொடுத்தா நைன் கேரக்டர்ஸ் உள்ள லெட்டர்ஸை தான் கொடுக்க முடியும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று வந்து என்னவாகும் அப்படின்னா நல் கேரக்டராக ஜென்ரேட் ஆகும் கேரக்டர் அறைவை ரெண்டு வேலை டிக்ளேர் பண்ணலாம் அது என்னென்னு பாருங்கள் ஒன்று டபுள் கோட்ஸில் சைன் பண்ணுறது இன்னொன்று சிங்கிள் கோட்ஸில் சிங்கிள் வேல்யூவாக கெட் பண்ணுறது அதாவது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க கேரளா சிட்டி ஆஃப் சைஸில் என்ன செஞ்சுருக்காங்க நைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக டபுள் கோட்ஸில் என்ன செஞ்சுருக்காங்க நியூயார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு வே டிக்ளர் பண்ணுறது இன்னொரு வே என்னன்னு பாருங்கள் கேரள சிட்டி ஆஃப் நைன்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸில் ஒவ்வொரு கேரக்டராக கெட் பண்ணியிருக்காங்க அதாவது என்னங்கிறத என்ன செஞ்சுருக்காங்க ஒரு சிங்கிள் கோட்ஸில் கட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஈங்கிறத ஒரு சிங்கிள் கோட்ஸில் கட் பண்ணியிருக்காங்க டபிள்யூங்கிறத ஒன் ஒரு சிங்கிள் கோட்ஸில் டிக்ளர் பண்ணியிருக்காங்க இப்படி என்ன செஞ்சிருப்பாங்க ஒவ்வொரு வேர்டையும் அதாவது ஒவ்வொரு லெட்டரையும் ஒவ்வொரு சிங்கிள் கோட்ஸில் கட் பண்ணுவாங்க இதில் மஸ்ட்டு லாஸ்ட்டு கேரக்டரை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நல் கேரக்டராக இன்ஸ்டலைஸ் பண்ணணும் அந்த டபுள் கோட்ஸில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல் கேரக்டரு கம்பல் டைமில் ஜென்ரேட் ஆகும் இப்படி சிங்கிள் வேல்யூவாக கெட் பண்ணும்போது நாம தான் செய்யணும் லாஸ்ட் கேரக்டர் நல் கேரக்டரை அசைன் பண்ணணும் சி லாங்குவேஜ் வந்து அலோ பண்ணது கேரக்டர் அறையுடைய அரை சைஸை மென்ஷன் பண்ணாமல் டைரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டிக்லர் பண்ண முடியும் அப்படி கூட என்ன செய்யுதுன்னா அலோ பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் கேரில் என்ன செஞ்சிருக்காங்க ஸ்ட்ரிங் நேம்ல ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த சைஸில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க சைஸை மென்ஷன் பண்ணலை அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க குட்னு ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த ஸ்ட்ரிங் என்னவாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் எலமெண்ட் அப்படின்னு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த அரை சைஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும் இப்படியும் என்ன செய்யுது சி லாங்குவேஜ் வந்து அலோ பண்ணுது இப்போது நாம் ஸ்ட்ரிங்குடைய சைஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்டு அதோடைய அரை சைஸ் அந்த ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் நேம் வந்து ஸ்டார்ட் ஷார்ட்டாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேரில் ஸ்ட்ரிங் ஆஃப் டென் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதில் டபுள் கோட்ஸில் என்ன செஞ்சுருக்கோம் ஜஸ்ட்டு குட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம் குட்ங்கிறது ஃபோர் கேரக்டர் அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல் கேரக்டர் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா ஃபைவ் கேரக்டர் தான் நமக்கு வேணும் ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதே சைஸ் சாரி ஸ்ட்ரிங் சைஸ் என்ன செஞ்சுருப்போம் டென்னுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு இதுலேயும் என்னவாகும் அப்படின்னா நல் கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் ஓகேவா எம்டியாக இருக்கக்கூடிய எத்தனை பாக்ஸ் எம்டியாக இருக்கும் அத்தனை பாக்ஸில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல் கேரக்டர் இனிஸ்லேஸ் ஆகிடும் தா சில டிக்ளரேஷன் வந்து இல்லீகல் டிக்ளரேஷன் இருக்கு அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஸ்ட்ரிங் சாரி கே டேட்டா டைப் வந்து கேரக்டேர்னு கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரிங் நேமில் எஸ்டிஆர் டூன்னு கொடுத்துட்டாங்க அரை சை ஸ்ட்ரிங் சைஸில் என்ன செஞ்சுட்டாங்க த்ரீனு கொடுத்துட்டாங்க அதில் டிக்ளர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் பாருங்களேன் ஸ்ட்ரிங் நேம்மை குட்னு கொடுத்துருக்காங்க குட்னா என்னாச்சு நாலு கேரக்டர் ஆச்சு அதில் நல் கேரக்டர் ஒன்றுனா அஞ்சு கேரக்டர் ஆச்சு ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க அந்த ஸ்ட்ரிங் சைஸ் மூணு தான் கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்தா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அசைன் ஆக முடியும் மூணாவது தான் என்ன செய்ய முடியும் நல் கேரக்டர் தான் ஜென்ரேட் ஆக முடியும் அப்போ இது என்னவாகும் அப்படின்னா கம்பல் கம்பல் டைமில் எரராக ஜென்ரேட் ஆகும் ஓகேவா அடுத்ததா பாருங்கள் இன்னொரு எரர் கண்டிஷன் எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா டேட்டா டைப் கொடுத்தாச்சு அடுத்ததான் ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துட்டாங்க எஸ்டிஆர் த்ரீனு அடுத்ததான் என்ன செஞ்சுருக்காங்க அரை சாரி ஸ்ட்ரிங் சைஸில் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த எஸ்டிஆர் த்ரீக்கு குட்னு கொடுத்துருக்காங்க இப்படி கொடுக்குறது அந்த ஸ்ட்ரிங் நேமுக்கு அந்த வேல்யூவை அந்த ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணால் அது என்ன செய்யாது அப்படின்னா எடுத்துக்காது சி லாங்குவேஜில் டேரெக்டாக டிக்ளர் பண்ணணும் அதை வந்து நியூ லைனில் இன்னொரு ஸ்ட்ரிங் 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 கொடுத்து ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ண முடியாது ஓகேவா இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கேரக்டரில் அதாவது ஒரு இன்ஸ்டலேஷனில் உள்ளதை இன்னொரு இன்ஸ்டலைசேஷனுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரையும் என்ன செய்யாது அப்படின்னா அக்செப்ட் பண்ணாது ஓகேவா இதுதான் கேரக்டர் அறையில் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறது ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்